இந்த போராட்டத்தை ஒரு முதல்கட்ட வெற்றியாக மாற்றி இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்ட தோழர்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நன்றி அல்ல, நன்றி சொன்னால் அது நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்று அந்நியப்படுத்துகிற விஷயமாக மாறி போய்விடும். ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு வெற்றி என்கிற உணர்வோடு இந்த போராட்டத்தை, இந்த முதல் கட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று கட்சி தீர்மானித்திருக்கிறது. காலையிலிருந்து தோழர்கள் எள்ளளவும் குறையாத உற்சாகத்தோடு, போராட்ட உத்வேகத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலையிலே துவக்கி வைத்த அருமை தோழர் பிருந்தாகராத் முதல் இறுதியாக பேசிய நம்முடைய மாநில செயலாளர் ஜிஆர் வரை முக்கியமான பல கருத்துக்களை நமக்கு முன்னாலே எடுத்து வைத்தார்கள். அதற்கு பிறகு காலையிலிருந்து கூடுதலாக மாலை நேரத்திலே நமக்கெல்லாம் உற்சாகத்தை உத்வேகத்தை ஓவர் டோஸாக அளித்திருக்கக்கூடிய கலைக்குழுக்களுக்கு, அந்த குழுக்களிலே பங்கெடுத்த நம்முடைய தோழர்களுக்கு உண்மையிலேயே நம்முடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல வேண்டும். அந்த இரு சின்ன குழந்தைகள் துவங்கி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சொத்தாக சித்ரா என்பதிலிருந்து மனுஷி என்கிற நாடகம், பத்து ரூபாய் நாடகம், நாற்காலி என்கிற நாடகம் என்ற பல்வேறு நாடகங்களை சமூக உள்ளடக்கத்தோடு, அரசியல் உள்ளடக்கத்தோடு நம்முடைய புரிதலை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்தேறி இருக்கின்றன. ஆகவே அந்த தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டத்தை நாம் இங்கே நடத்திக் கொண்டிருந்த போது கட்சியினுடைய மாநில மையத்தின் சார்பாக மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். முதல்ல தொழில்துறை அமைச்சர் சம்பத் அவர்களை சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கட்சியின் சார்பாக சந்தித்து பேசினார். நம்முடைய தோழர் முதலமைச்சரோடு பேசும் போது முதலமைச்சர் மூன்று முக்கியமான துறைகளுடைய செயலாளர்களையும் வரவழைத்து அந்த கூட்டத்திலே உட்கார வைத்தார். நம்முடைய தரப்பு கருத்துக்களை கவனித்த பிறகு, கேட்ட பிறகு கலெக்டருக்கு தகவல் சொல்லி போராட்டக்காரர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும், பேச்சுவார்த்தையிலே அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி தகுந்த முறையில் முடிவெடுக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவு நம்முடைய போராட்டத்தினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக உருவாக்கப்பட்டிருப்பது. இது ஏதோ நம்முடைய தோழர் போய் பேசினார் என்பதல்ல, காலையிலிருந்து மாலை வரை அல்ல, இது எத்தனை நாள் தொடர்ந்தாலும் நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்கிற நம்முடைய அந்த உறுதி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லாது, சொன்னால் செய்யும் என்பது தமிழக அரசுக்கு தெரியும். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் அங்கிருந்து உத்தரவு வந்து பிறகு கலெக்டர் நம்மை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது. தோழர் ஜிஆர் அவர்கள் பேசும்போது கூட நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஏன்னா இந்த ஒட்டுமொத்தமான விஷயங்கள் எதை அடிப்படையாக வைத்து நடந்ததுன்னு சொன்னா, தாமிரபரணியில உபரி தண்ணீர் இருக்கிறது என்கிற உண்மைக்கு புறம்பான அந்த வாதம், அது அரசு துறை வழக்கறிஞரால் கட்டமைக்கப்பட்டது, அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அதை மேற்கோள் காட்டி உபரி நீரைத்தான் பெப்சி கோகோ கோலாவுக்கு கொடுக்கிறோம் என்று உயர் நீதிமன்ற உத்தரவு வந்தது. ஆகவே நம்முடைய போராட்ட குழு மிகச்சரியாக அந்த உபரி என்கிற வாதத்தை தகர்ப்பதற்கான அத்தனை விவரங்களையும் கலெக்டருக்கு முன்னாலே வைத்தார்கள். ஆகவே இது கலெக்டருக்கு தெரியாதுங்கிறதல்ல, அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் எந்த வர்க்கத்திற்கு அவர்கள் சாதகமாக இருக்கிறார்களோ அந்த வர்க்கத்திற்கு சேவை செய்பவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த சேவை செய்கிற அந்த மனப்பான்மையை தாண்டி நம்மோடு இப்படி ஒரு ஒப்பந்தம் போட வைக்கிற இந்த போராட்டம், இப்படி பல போராட்ட களங்களை காண வேண்டிய அவசியம் நமக்கு எதிர்காலத்திலே இருக்கிறது. தோழர்களே, இப்ப இந்த போராட்டத்தினுடைய முதல் கட்டம் வெற்றிகரமாக முடிந்ததை ஒட்டி தோழர்கள் இனி வீடு திரும்பலாம், ஓய்வெடுக்கலாம். அருமை தோழர்களை ஓய்வெடுக்கலாம்னு சொன்ன உடனே உங்களுக்கு கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ஓய்வுங்கிறத நம்ம எப்படி பாக்குறோம், ஓய்வு என்பது எந்த வேலையையும் செய்யாமல் சும்மா இருப்பதல்ல, வேலைகளை மாற்றி செய்வதுதான் ஓய்வு என்று மாற்று பரமாத்ம சாட்சி கருதுகிறது. ஆகவே தாமரவரையை பாதுகாப்போம் என்கிற இந்த வேலையின் முதல் கட்டம் முடிந்து நாளைய தினம் இதோடு தொடர்புடைய விவசாயிகளுக்கான நிவாரணம் கடன் ரத்து, விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு 1.5 மடங்கு நியாய விலை எம் எஸ் சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையின்படி அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது உள்பட இறந்து போன அதிர்ச்சி மரணம் அடைந்த தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பது உள்பட விவசாயிகளை பாதுகாக்க விவசாயத்தை பாதுகாக்க நாளைய தினம் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து நடத்துகிற அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக்க வேண்டிய அந்த வேலை என்பது நிச்சயமாக நாளைய தினம் நமக்கு இருக்கிறது. சரி, 25ஆம் தேதி முடிந்து விட்டது, அதற்கு பிறகு என்ன என்றால் மத்திய குழு ஒரு சரியான தருணத்தில் சரியான அறைகூவலை அளித்திருக்கிறது. விவசாயிகளுடைய பிரச்சனை, 100 நாள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், பொதுத்துறையை தனியார் மயமாக்குவதால் ஏற்கனவே இருக்கிற வேலை வாய்ப்புகள் வெட்டி சுருக்கப்படுகிறது. எஸ்சி எஸ்டி ஓபிசி அதே போல மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது அர்த்தமிழந்து போகிறது. ஆகவே அந்த பிரச்சனையை கையில் எடுப்பது, உணவு என்கிற அடிப்படை உரிமை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களால் அரசின் கொள்கைகளால் ரேஷன் முறை என்பது சீரழிந்து போயிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இந்த 4 பிரச்சனைகளையும் மையப்படுத்தி பிரச்சாரம் என்பது மட்டுமல்ல மக்களை திரட்டி வெகு மக்கள் போராட்டமாக போராட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று மத்திய குழு அறிகுவல் அளித்திருக்கிறது. இன்றைக்கு தன்னிச்சையாக பலர் போராட்ட களத்திற்கு வருவதை நம்ம பார்க்கிறோம். அதுல நம்ம ஒன்னும் நம்ம கூட்டா வரமாட்டேங்கிறாங்க, அவங்களா ரோடுக்கு வர்றாங்க என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் திரளாக பங்கேற்கிற போராட்டம் என்பது மிக அவசியம். அவர்களாக ரோடுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அது பாதிக்கிணறு தாண்டியது என்று அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தன்னெழுச்சியான போராட்டங்களை கம்யூனிஸ்டுகள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது வரவேற்கப்பட வேண்டும். அந்த போராட்டத்தில் இணைந்து தலைமைக்கு சென்று அரசியல் உள்ளடக்கம் கொண்ட வழிகாட்டுதலை தன்னெழுச்சி போராட்டங்களுக்கு அளித்து ஒட்டுமொத்த மக்களை நம்முடைய அரசியல் பாதையில் புரட்சியை நோக்கிய பயணத்தில் அழைத்து செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது என்கிற ரீதியில் தான் தன்னெழுச்சி போராட்டங்களை பார்க்க வேண்டும், மக்களோடு இணைந்து நிற்க வேண்டும் என்கிற மாஸ் லைனை மறுபடி மத்திய குழு நமக்கு நினைவூட்டுகிறது. அருமை தோழர் ஸ்டாலின் அவர்கள் ரஷ்யாவிலே சோவியத் யூனியனிலே பேசும்போது கம்யூனிஸ்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு குட்டி கதையை சொன்னார். அதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அவர் கிரேக்க பிராணத்தில் இருந்து ஒரு மேற்கோளை காட்டினார். அண்டேயஸ் என்கிற ஒரு வீரர், அவர் போசைடன் என்கிற கிரேக்க கடவுளுக்கும் பூமி தாய்க்கும் பிறந்தவர். பூமி என்பது அவருடைய தாயாக இருப்பதால் ஒவ்வொரு முறையும் அவர் யாரோடாவது போர் புரிந்து கீழே தள்ளப்பட்டு பூமியோடு அவர் அந்த தொழு உணர்வோடு இருந்தார் என்று சொன்னால் பூமி தாய் அவருக்கு கூடுதலான ஒரு உத்வேகத்தை இழந்த பலத்தை திரும்ப கொடுக்கும், அவர் திரும்ப துள்ளி எழுந்து எதிராளியோடு போரிட்டு தோற்கடித்து விடுவார். இதை புரிந்து கொண்ட ஹெர்குலிஸ் என்ற கிரேக்க வீரன் அந்த அண்டேயஸ் என்பவரோடு சண்டை போடும் போது அவரை பூமியிலிருந்து நிலத்திலிருந்து பிரித்தெடுத்து அந்தரத்தில் வைத்து கழுத்தை திருகிக் கொண்டார் என்பது கிரேக்க பிராணத்தினுடைய ஒரு கதை. மரியாதைக்குரிய தோழர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கதையை சொல்லி சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், எப்படி பூமியை தொடும் போதெல்லாம் அண்டேயஸுக்கு ஒரு உத்வேகமும் வீரமும் பலமும் வருகிறதோ அதே போல கம்யூனிஸ்டுகள் மக்களோடு இருக்கும் போது அந்த உத்வேகமும் வீரமும் பலமும் வரும். போராட்ட களத்திலே மக்களோடு இருக்கும் போது அண்டேயஸை நிலத்திலிருந்து பிரித்தெடுத்தால் கொன்றுவிடலாம், அதே போல கம்யூனிஸ்டுகளை மக்களிடம் இருந்து பிரித்தெடுத்தால் அவர்களை அழித்து விடலாம். ஆகவே கம்யூனிசம் கம்யூனிஸ்டுகள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மக்களோடு இணைந்து நிற்கிற அந்த ஐக்கியம், அந்த ஒற்றுமை, அந்த மாஸ்லைன் அவசியம் என்பதை அந்த கதையின் மூலமாக சொன்னார். ஆகவே இந்த போராட்டத்திலே முதல் வெற்றி முதல் படியை நாம் தாண்டி இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட வரக்கூடிய காலத்திலே மதவெறி RSS வழி நடத்துகிற பிஜேபி அரசு அது கைப்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அதிகார குவியல் அதிகார மையம்
மக்களை மதத்தின் பேரால் சாதியின் பேரால் பிளவுபடுத்துகிற வேலை, தமிழகத்திலே கொல்லைப்புற வழியாக உள்ளே நுழைகிற ஏற்பாடு, இவற்றை எல்லாம் எதிர்கொள்வதற்கு இன்னும் இன்னும் புதிய போராட்ட வடிவங்களை மக்களை திரட்டி களம் காண வேண்டிய அவசியமும் கடமையும் நமக்கு முன்னாலே உள்ளது. ஆகவே இந்த வெற்றி மூலதனம், இந்த வெற்றி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்வேகம், உற்சாகத்தை அஸ்திவாரமாக வைத்து இன்னும் பல போராட்டங்களை களம் காணுவோம். அந்த போராட்டங்களிலே மக்களை திரட்டி வெற்றி காணுவோம். இறுதி வெற்றி எப்போதும் கம்யூனிஸ்டுகளுக்குத்தான் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றி. போராட்டங்கள் தோற்றதில்லை. போராட்டங்கள் தோற்றதில்லை. போராட்டங்கள் தோற்றதில்லை.